உட்காரோ சத்தம்டா. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகரில் இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகருக்கு எதுக்கு வந்தோம், ஏன் வந்தோம் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு நான் ரெண்டாவது சொல்கிறேன். சும்மா அப்படியே வந்தோம், ஆனால் வந்து நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த ஊருக்குள்ள வந்துட்டு நம்ம ஒரு ரைடு போக போகிறோம். அது பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதாங்க இல்லை, நம்ம இந்த பைக்கில் போகல, ஸ்கூட்டி இருக்குது. ஸ்கூட்டியில் போகிறோமானா ஸ்கூட்டிலேயும் போகல. இன்றைக்கி வந்து நம்ம சைக்கிளில் தான் போக போகிறோம். ஸோ எந்த சைக்கிள்னு பார்த்தீங்கனாக்கா இதோ எந்த சைக்கிள் தாங்க புதுசு, நம்மளோடது இல்லை. அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அவனோட சைக்கிள். ஸோ பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டர் வர வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கண்டென்ட் வரும். ஸோ இன்றைக்கி இந்த சைக்கிளில் போய் இன்றைக்கி ஃபன் பண்ணுறோம், மாஸ் காட்டுறோம், சரிங்களா? அதுலாம் சைக்கிளில் வந்துட்டு நான் ஹெல்மெட் போட்டு போக போகிறேன். நம்ம பைக் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே தான் நிற்கும். ஸ்கூட்டியை பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்கும். அங்கே ஒரு சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு அந்த பையன் பிள்ளை நம்ம கூட வருவோம். அவ்வளோதாங்க. சரி, உனக்கு எனக்கு ரேஸ், இங்கே வாடா, திரும்பி வா, அடங்கிட்டு வாடா. கை ஃபஸ்ட்டு வண்டியில் நம்ம ஏறி உட்காந்து இல்லாட்டி வண்டியை தூக்கிட்டு போயிடும். உனக்கு எனக்கு ரேஸ் இப்போ, ஓகேவா? எங்கே வரைக்கும்னா இன்னும் ஸ்டாண்ட் எடுக்க முடியல. காய் உனக்கு எனக்கு ரேஸ் எங்கே வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ரைவல் ஸ்டேஷன் வரைக்கும். எந்த ரூட் வழியாக போவோம், மெயின் ரோடு வழியாவா? இங்கிட்டு கூட்டி போக முடியாதா? சரி ஓகே, நேராக போய் மெயின் ரோடு வழியாக போகிறோம். ஓகேவா, ரெடி, 1 2 3. என்ன பயப்பில் எடுத்துன்னு முன்னாடி போகிறோம். அம்மே உட்கால போய் செத்தா. ஏய் சச்சில் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் வேகமாக போகிறேன், இது பிரேக்கும் தெரில, ஒன்றுமே தெரிய மாட்டேங்க. டே அந்த அக்கா போய் இடிச்சிடாதரா. ஏய் யாரப்பா, ஐயோ ஏங்க சைக்கிளை ரேஸ் செய்யும் கேள்விப்பட்டீங்களா? அது இதுதாங்க இந்த பயில, இந்த பயில ஓவர் டேக் அடிக்கலாம்னு பார்த்தா முள்ள பிரேக் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறோம், ஏன்னா பிரேக் தான் மெயினு. ஏய் எங்கே போனாலும் அவனை விட மாட்டேன்டா. டே அண்ணா அண்ணா எனக்கு ஒன்றும் சொன்னேன், அக்கா 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 ஒத்தாமே அண்ணே கொஞ்சம் ஓரம் வைப்பாங்க. ஐயா ஏதோ ஒரு புது படம் ஓடுதுங்க. யாரும் தக்கா தெரியலையே. போலீஸா எங்க போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. போயிட்டு வாங்க பார்த்து. ஐயா பண்ணலாம் ஒருவழியா, நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்தோம், அவன் வரவே இல்லைங்க, இப்போ தான் அங்கே வந்துட்டுருக்கோம். அச்சுல வரவில்ல, போலீஸ்காரங்க வேறு நின்றுருந்தாங்க. நான் தான் சைக்கிளில் வரல, என்னை பிடிக்க மாட்டாங்க. ஏய் இதோ விருதுநகர் சந்திப்பு, ரயில்வே ஸ்டேஷன் பாசஞ்சு, அந்த பைப்பில் வரலங்க. அப்போ இல்லை முல்ல நான் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீச் ஆனேன். அங்கே வரோம் அண்டோ என்ன தங்கம், என்னாச்சு
என்ன தம்பி என்னமோ ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் சொன்னீங்க வண்டியில வீலிங் அடிக்க முடியுமோ முடியாதா எங்க தூக்கி காட்டுங்க இதுல மட்டும் என்னடா இருக்கு இப்பதான் பெல் இருக்கிறதே பாக்குறேன் எது பின் பிரேக்கு இதா பின் பிரேக்கு அட பாவி இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் இதுதான் பின் பிரேக்குன்னு சொல்லிட்டு நான் எங்கெங்க அழுத்திட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா சொல்கிறேன் இப்போதான் இதுதான் பின் பிரேக்குன்னு சொல்கிறாங்க அடா பாவி டேய் வா ட்ரெயின் போகிறத பார்க்குமா ரோட்டுக்கு போவோம் ட்ரெயின் ரோட்டு ஃபஸ்ட்டு கேட்டு நீ ஃபஸ்ட்டு முன்னாடி போ எனக்கு பார்த்து தெரியாது காய்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஃபஸ்ட்டு கேட்டுக்கு தாங்க போகிறோம் அது எங்கே இருக்குங்க எனக்கு ரூட் தெரியாது பட் அவனுக்கு தெரியும் சைக்கிளில் போகிறது சூப்பராக இருக்குங்க என்ன கொஞ்சம் எனக்கு இதாம்மா லாரி லாரி எவ்வளோ தூரம் என்ன போகணுண்ணா அலையணுமா அண்ணே பிரேக்கை போடலாட்டி லாரிக்குள்ளே போயிடும் போலையா ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த கண்டென்ட் சும்மா தான் போடுறோம் மைக் அடாப்டர் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கனாக்கா இன்றைக்கி ஒரு வீடியோ வந்திருக்கும் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஸோ வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நாலு நாள் இருக்குது உங்கள் பாருங்களேன் ரைடிங் ஜாக்கெட்டு ஹெல்மெட்டு ஓ உள்ள ஆரன் போய் நிற்குதுங்க அதெல்லாம் வாங்கினாங்க ஆ பக்கத்தில் போலீஸ் வரணும்னு நிற்கிறாங்க ஓ பார்த்துங்களா ஏ பாலத்து மேலே போகலாம் ஏ இப்போ ரைடிங் ஜாக்கெட்டு வேறு என்னென்னா இருக்குது ரெடி வா போய் மைக் அடாப்டர் இருக்கான்னு கேட்டு போகலாம்டா வாடா நம்ம ஒரு கடை பார்த்துடலாங்க அங்கே போயிட்டு மைக் அடாப்டர் இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வருவோங்க இருந்தால் வாங்குவோம் இல்லாட்டி வேணாங்க ஓகே வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் ஓகேங்க நான் உங்களுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ அப்படியே அங்கே போயிட்டு நான் கடையை பார்த்துட்டு உங்க சொல்கிறேங்க சார் பைக்கில் மோட்டோ விளாக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பசங்க சைக்கிள் வச்சுருந்தாங்க அதை வச்சு ஒரு ரவுண்ட் எடுத்துருந்தேன் கடைக்கு வந்தோம் சார் ஆ சரிங்க சார் ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டாங்கன்னா பைக்கில் போகிறவங்களே போட மாட்டாங்க சைக்கிளில் போகிறீங்க நீங்கள் போட்டிருக்கீங்களேப்பா அப்படின்னாங்க அசல் அது போட்டு அப்படின்னு கிடைக்கும் மைக் அடாப்டர் இருக்கானா மைக் அடாப்டர் இல்லைங்களா கோப்ரோக்குள்ள எதுவுமே இல்லைங்களா சரிண்ணா சரிண்ணா பைக் இல்லை இல்லை ஆன்லைனில் போட்டிருந்தேன் கொஞ்சம் நாளாகவும் சொல்லியிருந்தாங்க சரி அதுக்குள்ளேயே உங்கள் கடையில் கிடச்சுனா வாங்கிக்கிட்டு போகலாம் இவன் சொன்ன பசங்க சொன்னால் நான் போயிட்டேன் சரி இருக்குன்னு சொன்னால் அதான் வந்தோம் சரிண்ணா சரி பைக் சம்மந்தப்பட்டது பைக் லோக்கலில் நம்ம விருந்தாரில் எங்கேயும் கிடைக்காது அப்படிங்களா சரி ஓகே சரி ஓகேண்ணா ஓகேண்ணா சரிங்க சரிங்க தேங்க்ஸ்ண்ணா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் மைக் அடாப்டர் இல்லைங்க என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இங்கே வந்து கேமராக்குள்ளே எதுவுமே இல்லை பைக்குள்ளே தான் இருந்துச்சு எனக்கு அந்த சார் கேட்டப்பா சிரிப்பாக வந்துருச்சு பைக்கில் போகிறவங்களே ஹெல்மெட் போட மாட்டுறாங்க நீங்கள் ஹெல்மெட் போட்டு சுற்றுறீங்களேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க டேய் எப்படி போவோம் அப்புறம் ஆ இப்படி போயிட்டு அப்படி வரும் பை இது வேறு வழி இல்லையாடா இங்கிட்டு போய் வர்றதுக்கு இல்லையா சரி ஓகேவா
கைஸ் நம்ம ஒரு வழி அப்படியே திரும்பி வந்து வாங்கிட்டோம். ஹாய் அப்படின்னு சொன்னோம். ஆ பியூட்டி ப்ரா. ஆ நேம் விக்ரம் ரைடர் சர்ச் பண்ணுங்க. எது விக்ரம் ரைடர்? எங்க போறீங்க? எங்கிட்டு இருக்கு வீடு? ஓகே, எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து? பக்கம் தானா? எந்த ஸ்கூலுக்கு போகிறீங்க? ஸோ இங்கே தானா? சரி ஓகே, டாடா. நீங்கள் பாருங்க, அந்த பையன் என்ன கேட்டான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரோ யூடியூபரா ப்ரோ அப்படின்னா. ஆமாம் தம்பி அப்படின்னா. பேர் என்னன்னு கேட்டான், விக்ரம் ரைடர் அப்படின்னு சொன்னேன். சரி சரி கேட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டர் அந்த கடையில் இல்லைங்க, அதே ஒரு மன வருத்தம். சரி விடுங்க, நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டதே வாங்கிக்கலாம். நான் சொன்னேன் நாங்கள் ஃப்ரெண்டோடதில் போட்டேன்னு. ஆக்சுவலாக அப்புறம் நான் வேறு எதுவும் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அப்புறம் கேன்சல் ஆகி போயிடும், ஒரு பாய் செத்துருவான். இங்கேருந்து ரைட்டு தான் எடுக்க நினைக்கிறேன். இருட்டா, இங்கிருந்து எவ்வளோ தூரம்? முன்னாடி போடா. முன்னாடி போ. எங்கடா பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க சொல்லுங்க. ராய் இந்த பஸ் காரன் என்னடா என்ன பள்ளத்துல தள்ளி விட்டுறாங்க போல. ஓ இந்த ரைட்டா? ஓகே ஓகே, உள்ள கட் ஆயிடுவோம். ரைட் ரைட், ஆ போங்க போங்கண்ணா. ஓ பாட்டிலாம் உடஞ்சிருக்குங்க அண்ணா. அண்ணா நான் பார்த்தனும் உள்ள அடிச்சு போட்டுறாங்கண்ணா. ஆஹா கேட் மூட போட்டு போலையே சவுண்டு வச்சு. அண்ணே கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கேன். உள்ள கண்டு வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அப்படியா? ஐயா படம் போய் ஜஸ்ட் மிஸ்டா கேட்ட தலையில் போட்டிருப்பாங்க போல. கேஸ் கேட்டு மூடிடுச்சு. நான் பாருங்க கேட்டு நான் வந்துட்டு இருக்கேன். கேட்டு சாயுதுங்க. ஐயோ ஐயோ கேட்டு போட்டாங்க. ஆக்சுவலாக நான் தலையிலே போட்டுருவாங்கன்னு நினச்சேன். அது தெரிந்தா எனக்கு இந்த ரூட்டு கூட எனக்கு தெரியாது. அப்போ ஏய் சொல்லியே வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். ஸோ சின்ன விளாக் தான் இந்த வீடியோ. யாராவது பிடிச்சிக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் ஆல் போட்டு வச்சுங்க. மைக் அடாப்டர் ப்ரூஸ் தாறு மாறா கிழிச்சு எரிஞ்சிடலாம். ஸோ அது வரைக்கும் சின்ன சின்ன கண்டென்ட் இந்த மாதிரி தாங்க வரும். ஸோ எடுத்தோமோ ஏதோ ஆர்டிக்குங்க, நம்ம ஆர்டிக்கு வந்துச்சுங்க. அப்பா ஒரு வழியாக நம்ம எங்கே எடுத்தோமோ அங்கேயே வந்து நிப்பாட்டிட்டோம் சைக்கிளை. ஸோ இங்கே தான் எடுத்தோம், இங்கேயே வந்து நிப்பாட்டியாச்சு. அப்பா அந்த சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் திட்டி வாங்கி இதுக்கு பஞ்சர் ஓட்டி போயிட்டு வந்தோம். ஆ ஆர்டிக்கு பாருங்கள், நம்ம இதாக நிற்கிறோம். சொல்லுவோம் எடுத்துட்டு ஒரு நாள் கிளம்பலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாமே லைக் பண்ணிவிடுவேன், அப்புறம் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ லவ் யூ கரிங்க, மிஸ் யூ லாட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாமே. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ, அவ்வளோதான். ஸோ இன்னொரு கண்டனில் சந்திப்போம். லவ் யூ ஆல், டாடா, பை பாய்.